ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ரசி கிச்சன். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எப்போதும் கனெக்டடாக இருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி வெஜ் ரோல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு பாதி கேப்சிகம், ஒரு கேரட், ஒரு 10-12 பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். இங்கே ரெண்டு தக்காளி பழத்தை பொடிச்சா நறுக்கி வச்சிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதக்குனதும் ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதோட வேணா நீங்க வேக வச்சு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நம்மளுக்கு ஒரு 50% வெந்தா போடுங்க, நல்லா கிரன்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா வேகணும்னா நல்லா வேக வச்சுங்க. நான் 50% மட்டும் நல்லா குக் பண்ணிருக்கேன். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுக்கு இவ்வளவுதாங்க மசாலா. எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டு நல்லா குக் பண்ணிடலாம். லேசா தண்ணி தெளிச்சுக்கலாங்க, அந்த பச்சை வாசனை போகணும். அதனால இதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க, அந்த பச்சை வாசனை போக்குறதுக்காக. ஸ்லோ ஃபயர்ல ஒரு லிட் போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாங்க. 10 நிமிஷத்துல நம்மளுக்கு 50% வரைக்கும் நல்லா குக் ஆயிடும். ஃபுல்லா குக் ஆகணும்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் 10 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துடுறேங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்குங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றுற தண்ணி இதோட சேர்த்து நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மீன்மேல் நம்ம அந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடுறேன். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. எக்ஸாக்டா நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மளோட காய்கறியில நல்ல ஒரு 50% நல்லா குக் ஆயிடுச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மேலே கொத்தமல்லி தூவி ஒரு பரட்டிடலாங்க. அந்த பக்கம் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்பாத்தி மேல ஃபர்ஸ்ட் நம்ம டொமேட்டோ கெச்சப்பை அப்ளை பண்ணிடலாங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்கோங்க காய்கறி ஃபில்லிங்க நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபில்லிங் பண்ணிட்டோங்க. எப்பவுமே ஃபில்லிங் பண்றப்போ ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ஒரே இடத்துல வைங்க. அப்பதான் நம்ம ரோல் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்படி ரோல் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சப்பாத்தி வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நான் ருசி கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் ருசி கிச்சன். ஹாப்பி குக்கிங்.